प्रत्यल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धे. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். ஜூன் 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது பலம் பெறுறது. திடீர் பணப்பிராப்தம் தனப்பிராப்தம் ஏற்படும். குழந்தைகள் மூலியமாக நல்ல விஷயங்கள். குழந்தைங்க ஃபாரின் இருக்காங்க சார், பணம் அனுப்புவாங்களான்னு தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகள் வந்து பணம் அனுப்புவாங்க. அதனால் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி போட்டு அதன் மூலியமாக பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் பிறக்கும். நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் அதிகமாக நடக்கும். வேலை மாற்றம் தொழில் மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். குடும்பம் குடும்பத்தை சார்ந்த எண்ண ஓட்டங்கள் மேலோங்கும். புக்கு டாக்குமெண்ட்ஸு ஆடிட்டிங்கு அக்கௌண்ட் சார்ந்த உத்தியோகங்கள் ஐடி சம்மந்தப்பட்ட செக்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இபி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சார்ந்த துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பண வரவு ஏற்படும். நல்லா அவளுக்கெல்லாம் ஒரு இடமாற்றம் ஏற்படலாம், ஒரு வேலை மாற்றம் ஏற்படலாம், ஏதோ ஒரு இதில் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஒரு மாதம் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம், இந்த ஒரு வாரம் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். பெண்களுக்கு உங்கள் பேச்சு திறமை அபாரமாக இருக்கும். கடவுள் அனுகிரகம் பிரம்மாண்டமாக இருக்கிறனால குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. முக்கியமான விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தனப்பிராப்தம் ஏற்படும். பனை நட்சத்திரக்காரங்களுக்கு தொலைதூர தொடர்பு ஏற்படும், லாங் ட்ராவல் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பா மூலியமாக உங்கள் பெற்றோர்கள் மூலியமாக பூர்வ புண்ணியத்தின் மூலியமாக தனப்பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்கிறது. ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 70% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த மாதம் மாறும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் முதல் 2 நாட்களில் ஒரு டிராவல் கொடுக்கும். மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வெளிப்படையாக சொல்ல முடியும். அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும். உறவினர்கள் மூலியமாக சில போக்குவரத்துகள் நடக்கும். அதுக்கப்புறம் குழந்தைகளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். குழந்தைகளுடைய அந்யோன்யமாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும். கண்டிப்பாக ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசி நண்பர்களுக்கு பொதுவாக இருக்கிறது. பெண்கள் அபிலாஷைகள் பூர்த்தியாகும், ஆசைகள் நிறைவேறும். எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய வாரமாக ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்க போகிறது. ரிஷபராசி நண்பர்களில் மெயினாக ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண தடைகள் நீங்கும். நல்ல விஷயங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும்னு சொல்லலாம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய பயணங்களாக இருக்கும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 70% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 65% இருக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக மகாலட்சுமி வழிபாடு அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். மிதுன ராசி நண்பர்களுக்கு முதல் 2 நாட்களில் என்னெல்லாம் பணம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக நடக்கும். குடும்பம் குடும்பத்தை சார்ந்த எண்ண ஓட்டம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள் நடக்கும். நீயா நானா அப்படின்லாம் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் ஜெயிப்பீங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு இடமாற்றம் ஒரு ட்ராவல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இளைய சகோதரன் சகோதரி இதில் சில விஷயங்கள்லாம் உள்ளே வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கரெக்டுன்னு சொல்லி நீங்கள் அக்ரி பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக எடுத்து பண்ணுவீங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா புக்கு டாக்குமெண்ட்ஸ் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் அந்த விஷயங்கள் வெற்றி பெறும். திருமண தடைகள் நீங்கும். தனமான தன பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஒரு வாரம் உண்டுன்னு சொல்லலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சில பேருக்கு கழுத்து சம்மந்தப்பட்ட ரீதியில் தொண்டை சார்ந்த விஷயங்களில் தோள்பட்டை சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இளைய சகோதரன் சகோதரி வழியில் சில பிரச்சனைகள் வரலாம். அம்மா உடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். பொதுவாகவே பார்க்கும்போது பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் கான்ஃபிடன்ஸ் லெவல் பேசிக்கலாக லோவாக தான் இருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்ட் பண்ணோன்னா சிவபெருமான ஆலயத்துக்கு சென்று ருத்ர ஜபம் செய்கிறது, ருத்ரத்தை வந்து கேட்கறது, இதுலேயே பெரிய ஒரு டெப்த் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அபாரமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 70% இருக்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு வாரமாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்ற காலமாகவே கருதப்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்களில் கவனம் தேவை. அபாரமான விஷயங்கள்
நடக்கக்கூடிய வாய்ப்புகள் புனர்பூச நட்சத்திரக்கார அளவுக்கு இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். கடகராசி நண்பர்களுக்கு யாரு எது பண்ணாலும் சரி அது நமக்கு சாதகமாக மாறிடும் இந்த வாரம். அதே மாதிரி முக்கியஸ்தர்களுடைய தொடர்பு கிடைக்கும். வேலையில் பயங்கர சின்சியாரிட்டியோடு இருப்பீங்க, பயங்கர ஆக்டிவாக இருப்பீங்க. அந்த ஆக்டிவ்னஸை பார்த்து பல பேர் உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், வேலையில் நல்ல முக்கியஸ்தர்களுடைய தொடர்பு கிடைக்கும். பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டியோட கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களை கூப்பிடுவாங்க. ஒரு சின்ன டிஸ்கஷன், ஆஃபீஸில் டிஸ்கஷனாக இருந்தாலும் உங்களுடைய கருத்து என்ன சுவாமி சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் சொல்லி அதை வந்து அந்த இடத்துல வந்து உங்களை ஹைலைட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். ஒரு நல்ல ஒரு டைமாக தான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பணப்போக்குவரத்தில் அதிகரிக்கும். இந்த வாரத்தோட இறுதியில் ஒரு சின்ன கடன்கள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்கும்னு சொல்லலாம். நல்ல விஷயத்துக்காக எடுத்து பேசினால்லாம் கண்டிப்பாக ஜெயிக்கும், நண்பர்களுடைய உதவி கிடைக்கும், கடவுளுடைய பிரார்த்தனை பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம். அதுவும் உங்களுடைய குலதெய்வத்துடைய பிரார்த்தனை பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை தரும் சொல்லலாம். எல்லா விதத்திலுமே ஏற்றம் தரக்கூடிய ஒரு வாரமாக கடகராசி நண்பர்களுக்கு இருக்க போகிறது. நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்கு நடக்கணும்னா அதில் நீங்கள் முக்கியமான ஒரு அங்கமாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். ஸோ கடகராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் வந்து பண போக்குவரத்துகள், நல்ல ஒரு பேச்சு திறமை, நல்ல எண்ண ஓட்டங்கள் எல்லாம் சேர்ந்த கலவையாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷத்தை பார்க்குறச்சே 60%, 70% பொருளாதார ஏற்றம் கொடுக்கும்னு சொல்லலாம். கடகராசி நண்பர்களுக்கு பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பயணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. திருமணம் திருமணம் சார்ந்த தடைகள் எல்லாமே நீங்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு, ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அபாரமாக இருக்கு. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது உங்களுடைய குலதெய்வம், குலதெய்வத்துடைய காலை கெட்டியாக பிடிச்சிக்குங்க, எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், லாங் டிராவல் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சந்திரனுடைய சஞ்சாரம் முதல் 2 நாட்களில் சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் கொடுக்கும். இது நம்ம பண்ணலாமா வேணாமா, நம்ம பண்ணால் பிரச்சனை ஆகிடுமோ, இல்லை பண்ணாட்டி என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி அது ஒன்றுமே நடக்காது, ஆனால் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். 2வது நாள் வெற்றியை கொடுக்கும், 3வது நாள் சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு பயணத்தை கொடுக்கும், மனசு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு நிதானத்தை கொடுக்கும். ஸோ சிம்மராசி நண்பர்களில் மெயினாக மகா நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் நல்லா வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக பாக்கி வச்சுருக்காங்க சார், பணமே ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பணத்தெல்லாம் ரிட்டர்ன் வாங்கக்கூடிய யோகம் வந்து பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்க போகிறது. பலவிதமான முன்னேற்ற காலங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் ஒன்று கைக்கு வந்து சேரும். நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். சிம்மராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். முக்கியமான விஷயங்களில் பதட்டம் இல்லாமல் செயல்பட்டாவே ஜெயிப்பீங்க. கை கால் அப்படியே கிடுகிடுன்னு ஆடக்கூடாது, அது ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும். அதாவது எதாவது எப்படி எப்படி நடக்கணுமோ அதாவது அப்போ எப்படி கரெக்டாக நடக்கும். அதாவது கர்மா அப்படிங்கிறது நம்ம கையில் கிடையாது. கர்மாங்கிறது ஆக்சுவலாக எது நடக்கணும் அப்படின்னு இருந்ததோ அது நல்லாவே நடக்கும். அதுதான் கீதாச்சாரம், கீதோபதேசம் பண்ணியிருக்கார் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனருக்கு. அர்ஜுனருக்கு இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம பார்க்குறோம், சார் எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது சார், என்னங்க மன உளைச்சல், எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற அந்த சைடு ஆப்போசிட்டில் எதுவுமே நம்ம கையில் இல்லையே, எல்லாமே கைவிட்டு போகுதுன்னு சொல்லக்கூடிய நிலமையில அர்ஜுனன் இருந்தார். ஸ்ரீகிருஷ்ணனுடைய சின்ன அட்வைஸ் தான் என்னம்மா ப்ளே பண்ணுச்சு பார்த்தேளா, அதே தான் இப்போ லைஃப்பில் நம்ம பண்ண வேண்டியது. நல்ல விஷயங்களை பற்றி பேசணும், நல்ல விஷயங்களை பற்றி சிந்தனை பண்ணணும். பகவத்கீதையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமே அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். அதே மாதிரி பல பிரச்சனைகள், நீங்கள் எந்த பிரச்சனையும் சொன்னாலும் சரி, சார் எனக்கு இந்த பிரச்சனை சார், அந்த பிரச்சனைக்கான வழி கண்டிப்பாக சுந்தராகாண்டத்தில் இருக்கிறது. சுந்தராகாண்டத்தில் ஒரு ஒரு காண்டமுமே அவ்வளோ பிராயச்சித்தங்கள் இருக்கக்கூடிய காண்டங்கள். சிம்மராசி நண்பர்கள் நீங்கள் மனசில் வந்து இது நடக்கணும்னு மனசில் நினச்சிட்டு 48 நாள் சுந்தராகாண்ட பாராயணம் பண்ணுங்கள். 48வது நாள் முடிச்சுட்டு ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்காப்பை போட்டு அபிஷேகம் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஒரு 5 பேருக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள், பிராமணர்களுக்கு போதனம் பண்ணுங்கள், 100% அது சக்ஸஸ் ஆகும், எழுதி கொடுக்கலாம். அதாவது என்னென்னா எல்லாமே சரி, நம்பிக்கை, நம்பிக்கையின் அடிப்படையில் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஜெயிக்கும். சுந்தராகாண்டம் முழுசாக படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது ஷார்ட் வேர்ஷன் இருக்கும். அதை எடுத்து படித்தாலே சரி, 12 பேஜில் இருக்கிறது, 10 பேஜில் இருக்கிறதுலாம் இருக்கும், ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கும். பாராயணம் பண்ணக்கூடிய டைம் இருந்துன்னா பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் சுந்தராகாண்ட பாராயணத்துக்கு இருக்கான ஒரு வழி எதுலேயுமே கிடையாது, எல்லாத்துக்குமான பரிகாரஸ்தானம். சிம்மராசி நண்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக ஆஞ்சநேயர் வழிபாடு, சுந்தராகாண்ட பாராயணம் பண்ணுறது பெரிய அளவுக்கு சிலாக்கியத்தை கொடுக்கும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறது தான் 70% இருக்கிறது.
வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் நூற்றுக்கு ஒரு 65% இருக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. கன்னிராசி நண்பர்கள், இந்த வாரம் மெயினாக நம்பக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாரையுமே நம்பலாம், ஆனால் ஒருத்தரை மட்டும் நம்பக்கூடாது. நண்பர்களுடைய உதவியை நாடி போகாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. முதல் 2 நாட்கள் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் வந்து செலவு தான் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தேவையில்லாமல் கன்ஃபியூஷன் பிரச்சனை, ஏதோ ஒரு மருத்துவ செலவுகள், யூரினரி இன்ஃபெக்ஷன், ட்ராக் இன்ஃபெக்ஷன், அஜீரண கோளாறுகள், கேஸ்ட்ரிக் இன்டெஸ்டினல் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நைட் நேரம் ரொம்ப அசதியை கொடுக்கும், தூக்கம் இல்லாதனால பிரச்சனைகள் கொடுக்கும். நல்லா உடற்பயிற்சி செய்யணும், யோகா மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். நிறைய பேர் பெண்களுடைய ஒரே கவலை பார்த்தீங்கன்னா, சார் முடி நிறையா கொட்டுது சார், அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் சார். முடி கொட்டுறதுக்கெல்லாம் பரிகாரம் சொல்ல முடியுமா? சொல்லலாம். ஆலமரம் கீழே இருக்கக்கூடிய விநாயகருக்கு வந்து வழிபாடு பண்ணி ஒரு குடம் தண்ணி எடுத்து ஊற்றி நமஸ்கரிக்கும் பொழுது, அந்த தண்ணி எடுத்து நீங்கள் வந்து குடிக்கும் பொழுது, பானம் பண்ணும் பொழுது, ஜலமாக எடுத்துக்கும் பொழுது, கால மிருத்யஹரணம் சர்வ வியாதி நிவாரணம், ஸ்ரீராம தீர்த்தோதகம் பாதோதகம் பாவனம் சுபம் அப்படின்னு சொல்லி அந்த எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக ஜலம், அதாவது இந்தந்த வார்த்தைகள் இந்தந்த சப்தங்களுக்கெல்லாம் ஒரு வலிமை உண்டு. அதற்கான விஷயங்கள் நீங்கள் லைவாக தத்ரூபமாக நீங்கள் உங்களுக்கு நடக்கும்பொழுது தான் தெரியும். அதாவது எதாவது சொல்லுவாங்களா, சார் பயங்கர வலி சார், சும்மாற வழியெலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த வலி அவனுக்கு வரும்பொழுது தான் தெரியும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அதாவது அந்தந்த விஷயங்கள் நீங்கள் அனுபவிக்கும் பொழுது தான் வந்து அது உங்களுக்கு இவ்வளோ விஷயம் இருக்காதுல்ல அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. ஸோ கன்னிராசி நண்பர்கள், பொதுவாகவே வந்து இந்த ஒரு காலகட்டங்களில் ஒரு பயணங்கள் அதிகமாக இருக்கும், நல்ல ஒரு பண வரவு எதிர்பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தோன்னா மறைவான பகுதிகளில் பெண்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள், ஆண்களுக்கு பண இழப்பு, பணம் சார்ந்த விஷயங்களில் முதலீட்டுகளில் ரொம்ப கவனமாக பார்க்கணும். கன்னிராசி நண்பர்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக திருப்பதி வெங்கடாஜலபதியின் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மனக்கவலை, மனச்சோர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல விஷயத்துக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக அது நடக்கும் என்று மட்டும் சொல்ல முடியும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பகிர்ச்சி 100%க்கு 50% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%க்கு 60% இருக்கக்கூடிய ரொம்பவுமே ஒரு ஆவரேஜான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும்னு சொல்லலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு, சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு படித்தது எல்லாமே எக்ஸாமில் வரும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மறைவான விஷயங்கள் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. முக்கியஸ்தர்களுடைய பங்கு, முக்கியஸ்தர்களுடைய ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு. பொதுவாகவே துலாம் ராசி நண்பர்களுக்கு ஹயக்ரீவ ஹஜக்ரீவ ஹஜக்ரீவே திவா தினம் நரம் முஞ்சன் திபா பாணி தரித்ரமிவயோ சிதுஹு ஹஜக்ரீவ ஹஜக்ரீவ ஹஜக்ரீவே தியோவதேத் அப்படின்னு சொல்லணும். அதாவது ஹயக்ரீவருடைய வழிபாடு பண்ணும்பொழுது பயணத்தடைகள் அப்படிங்கிறது இருக்காது, முக்கியஸ்தருடைய சந்திப்பு கிடைக்கும், எல்லா விஷயங்களும் சகலகலா வல்லவனாக மாறக்கூடிய அம்சங்கள் துளாராசி நண்பர்களுக்கு பிறக்கும். மெயினாக நான் சொல்கிறது எல்லாமே குழந்தைகளுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் யோகமான காலகட்டங்களாக இருக்கும் சொல்லலாம். முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ஒரு 2 வாரம் தள்ளி போடக்குள்ள தப்பு கிடையாது. பெரியவங்களுக்கு சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி உடனே எடுத்து பண்ணணுங்கிற ஒரு வெறி வரும், ஜீல் பேஷன் சொல்லுவோம், அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் பொறுமை அப்படிங்கிறது வேணும். உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அன்பு பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். யாரை பார்த்தாலும் பாவம்னு நினைப்பீங்க, அவன் பின்னாடி பெருசாக வேட்டு வச்சுட்டு போகிறான்னா கூட தெரியாது. நிறைய உதவிகள் பண்ணி பண்ணி வீட்டில் இருக்கவங்க தான் திட்டுவாங்க, ஆனால் நீங்கள் வந்து அது நீங்கள் அப்படியே இருப்பீங்க, எதுவுமே மாறாமல் இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய லைஃப், தட்ஸ் யுவர் நேச்சர். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கான வழிகளை நீங்களே வகுத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். வெற்றியை நீங்களே கொண்டாடி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக இந்த வாரத்தோடைய இறுதியில் வரும். மிடில் சில டென்ஷன் ப்ரெஷர்லாம் இருக்கும், ஆனாலுமே பயணங்களில் பெரிய அளவுக்கு வெற்றியை உண்டு, நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உண்டு, கௌரவம் உண்டு, பல பேர் உங்களை பாராட்டுவார்கள். ஸோ இந்த வாரத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பார்க்கும்பொழுது 100%க்கு 60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 80% இருக்கக்கூடிய அபாரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு யாரை பார்த்தாலும் நல்லவராக இருக்காங்க சார், எனக்கு வர்றவங்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுறாங்க சார் அப்படிம்பீங்க. போனவுடனே மறுபடியும் அவரா அப்படின்னு உடனே பேசுவீங்க, திஸ் இஸ் யுவர் நேச்சர். வச்சிகராசி நண்பர்களுக்கு ரெண்டுமே உண்டு, நல்ல விஷயங்களும் உண்டு, தீமையும் உண்டு. நல்ல விஷயங்கள் வெளிப்படையாக இருக்கும், தீமைகள் உள்ளுக்குள்ளே இருக்கும். தட்ஸ் கால்ட் ரகசியத்தன்மைன்னு சொல்லுவோம்.
அது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இருக்கும். இந்த ஒரு வாரம் மெயினா வேலை 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 சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும், ஒரு திருப்தியை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், நண்பருடைய உதவியை கொடுக்கும், கூட்டாளியுடைய சந்தோஷம் கொடுக்கும், ஹெல்ப் கிடைக்கும், எல்லாமே கடகடன்னு நடக்கும். மெயினாக ஒரு பெண் மூலியமாக நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் விருச்சிகராசி நண்பர்களுக்கு இருக்க போகிறது. விருச்சிகராசி நண்பர்கள் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண தடைகள் நீங்கும், நல்ல மனுஷாலுடைய சப்போர்ட் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் சொல்லலாம். புதிய வேலை அமைவதற்கான வாய்ப்புகள், புதிய தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள், புதிய பிஸ்னஸ் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சொல்லலாம். பொதுவாக விருச்சிகராசி நண்பர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டங்களாகவே கருதப்படக்கூடிய ஒரு வாரம். எல்லாத்துலேயுமே ஒரு நிறைஞ்சிருக்கும்னு சொல்லலாம். இது நடக்காது அது நடக்காதுலாம் சொல்லலாம், நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும், நல்ல பேச்சு திறமை, அதன் ரீதியாக நீங்கள் வெற்றியை கொள்ளக்கூடிய அம்சங்கள், மெயினாக முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள் சார்ந்த இதார் வழிபாடுகள் இருந்தால் பண்ணலாம், பெரிய அளவுக்கு எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுக்கும். பயணங்கள் அபாரமான வெற்றிகள் உண்டு, எல்லாத்துலேயுமே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாரமாக இருக்கும். கடன் யாராக கேட்டு வந்தாங்கன்னா யார் என்னன்னு தெரிஞ்சு பண்ணுறது உங்களுக்கு நல்லது. காதல் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் பொதுவாகவே விருச்சிகராசி நண்பர்களுக்கு உண்டு. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100%-60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-70% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக கரூர் தான் தோன்றி மலை வெங்கடாஜலபதியின் அனுகிரகம், கல்யாண வெங்கட்ராம சுவாமியின் அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். வழிபாடு பண்ணுங்கள், பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு முதல் 1.5 நாள் கொஞ்சம் சந்திராஷ்டிரமத்துடைய எஃபெக்ட் காட்டும்னே சொல்லலாம். மன கன்ஃபியூஷன் தேவையே இல்லாமல் மற்றவங்க திட்டுறது, நம்மளை இல்லை அவமானப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஒரே விஷயந்தான், ஹரி வாயு ஸ்துதி பாராயணம் பண்ணுறது. பான் துவஸ்மான் புருஹூ தவைரி பல்லவன் மாதங்க மாத்தியகட்டாக அப்படின்னு சொல்லுவோம். அது ஆரம்பித்தோன்னா ஒரு 10 நிமிஷம் அந்த சோஸ்திரம் நீங்கள் சொன்னாலும் சரி இல்லை கேட்டாலும் சரி, அது ஆஞ்சநேயருடைய வழிபாடு. ஆஞ்சநேயருடைய வழிபாடு பண்ணும்பொழுது தனுசு ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். மற்றபடி இந்த வாரம் எடுத்ததெல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். நல்ல ஒரு பணப்புழக்கம் இருக்கும். வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம், அப்படி இல்லைன்னா ஒன்று விற்றுட்டு பெருசாக ஒன்று வாங்கக்கூடிய யோகம். வேலையில் நல்ல கான்சன்ட்ரேஷன், நிரந்தரமான ஒரு வேலை, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில்கள் பெரிய அளவுக்கு வெற்றியை பெறும். ஆசிரியர் சார்ந்த தொழில்கள், அட்வொகேட் ஆடிட்டிங் சார்ந்த தொழில்கள் பெரிய அளவுக்கு வெற்றியை பெறும். எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும். மனசில் பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்காது, ரொம்ப ஒரு ஈஸியாக இருப்பீங்க. முதல்ல 1.5 நாள் தான் லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். பொதுவாகவே பார்க்கும்பொழுது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணப்பிராப்தம் ஏற்படும், தனப்பிராப்தம் ஏற்படும். வீட்டுக்காக ஏதாவது ஒரு நல்ல செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் புறாட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. உத்ராட நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விஷயங்களும் நன்மைகள் நடக்கும். மெனியாக பெரியவங்க மூலியமாக நல்லது நடக்கலாம், உங்கள் முதல் குழந்தை மூலியமாக நல்லது நடக்கலாம், எல்லா விஷயத்துலையுமே நன்மை நடக்கும்னு சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்கள் பொதுவாகவே இந்த வாரம் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதும், நெய் உரண்ட பண்ணி அவருக்கு நைவேத்தியம் பண்ணி ஒரு 5 குழந்தைகளுக்கு தானம் பண்ணலாம், பிரச்சனைகள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நான் சின்ன பிரச்சனை தலைவலிலாம் நான் பிரச்சனையாக சொல்ல மாட்டேன். 1.5 வருஷமாக ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு சார், நிவர்த்தியாக ஆக மாட்டேங்கன்னு சொல்லி சொல்கிறல்ல. அவளுக்கெல்லாம் அந்த உரண்டை நெய் உரண்டை பண்ணி நெய் பொட்டுக்கல்ல ஸ்வீட்டு மூணும் கலந்து ஒரு 5 குழந்தைகளுக்கு தானம் பண்ணேன்னா அது சத்தியமாக சால்வாகும். அறிவாய சுத்தி பாராயணம் பண்ணுறது, அடிசாய சுத்தி கேட்குறது அப்படின்னா ஒரு 5 பேர் புரோகிதர்களை கூப்பிட்டு பிராமணர்களை கூப்பிட்டு வீட்டில் வேத பாராயணம் பண்ணலாம். பெரிய அளவுக்கு உங்களுக்கு தடைகள் எல்லாமே உடைச்சி கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் மாறும்னு சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷத்தின் அளவீட்டு 100%-65% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-60% இருக்கக்கூடிய சந்தோஷமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும்னு சொல்லலாம். மகர ராசி நண்பர்களுக்கு லிங்காஷ்டகம் படிக்கணும். லிங்காஷ்டகம் இதம் புண்ணியம் ய படே சிவ சனி போ சிவலோகம் அவாப்னோதி சிவேன சஹனோதே அப்படின்னு படிப்பாங்க. தெரியலன்னா எஸ்பிபி பாடியிருப்பார், யூடியூப்பில் போட்டு கூட கேட்கலாம், தப்பு கிடையாது. அதை கேட்டேன்னாவே பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும், தடைகள் எல்லாமே உடையும். மெயினாக மகர ராசி நண்பர்களுக்கு குழந்தைகளால் பிரச்சனை, குழந்தைகளோடைய கன்ஃபியூஷன், அவங்க கன்ஃபியூஷனே உங்கள் கன்ஃபியூஷனாக ஃபீல் பண்ணுவீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட வாக்குவாதங்கள் ஏற்படும். இந்த வாரம் மெயினாக பிரச்சனைகள் தடைகள் உடையக்கூடிய வாரியம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக கடவுள் பிரார்த்தனை பண்ணும் பொழுது, லிங்காஷ்டகம் ஜபம் பண்ணும் பொழுது, லிங்காஷ்டகத்தை கேட்கும் பொழுது, சிவபெருமான ஆலயத்துக்கு சென்று வழிபாடு பண்ணுறதும்,
அவங்க கொடுக்கக்கூடிய திருநீரை வச்சுக்கிறதும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும்னு சொல்லலாம். மெயினாக பெண்களுக்கு அப்பா அம்மாவுடைய உடல்நிலை, பெற்றோர்களுடைய உடல்நிலை, மாமனார் மாமியோட உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கவனாலாம். திடீரென்று பல விஷயங்கள் மாறலாம். லக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லக் ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த வாரம் ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்மளை போட்டு புரட்டி எடுத்துடும். ஏதோ ஒரு பிரச்சனை, டென்ஷன், மெயினாக ஆஃபீஸில் தான் ஒரு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. உங்களுக்கும் உங்கள் பாஸ்க்கும் பிரச்சனை இருக்கலாம். உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து அது பெருசாக பூதாகரமாக ஊதி பெருசு பண்ணிடுவாங்க. வீட்டிலலாம் முக்கியஸ்தர்களுடைய பங்களிப்புங்கிறது கண்டிப்பாக உண்டு. வெயிலாக வீட்டுக்குள்ளே வந்து மற்றவங்களை அட்வைஸுக்காக விடவே விடாதீங்க. எதாக இருந்தாலும் நீங்களே பார்த்துங்க, அப்போ தான் சக்ஸஸ் கொடுக்கும். மகர ராசி நண்பர்களே, குழந்தைகளுக்கு ஒரு யோகமான காலகட்டங்கள். கைதட்டி உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில் மகர ராசி நண்பர்களில் குழந்தைகள், மாணவ மாணவிகள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். வியாபாரிகளுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் ஏற்படலாம். ஒரு பயணம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசி நண்பர்களுக்கு கிடைப்பது. மகர ராசி நண்பர்களில் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் லோவாகும், ஆனாலும் வெற்றி உங்களுக்கு உங்களை சார்ந்து வரும்னு சொல்லலாம். மெயினாக பெரியவங்களோட உடனடிகளில் ஜாகிரதையாக பார்த்துக்கூடிய நம்மளை உத்திர நட்சத்திரக்காரங்க இருக்குங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே சந்தோஷம் 100%க்கு 50% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%க்கு 60% இருக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும்னு சொல்லலாம். கும்பராசி நண்பர்களுக்கு நரசிம்ம நகஸ்துதி பாராயணம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். முக்கியமாக சொல்லணுன்னா நரசிம்மருடைய வழிபாடு, எந்த சோஸ்திரம் தெரிஞ்சாலும் சரி அதை சொல்லலாம். அதுலேயும் நரசிம்மருடைய சோஸ்திரம் இந்த ஒரு வாரம் உங்களுக்கு சந்திரனுடைய சஞ்சாரத்தின் ரூபத்தில் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். நம்ம ஒன்று விஷயம் ட்ரை பண்ணுவோம், அந்த வாரத்தோட இறுதியில் வேணுன்னா பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு நாலு பேர் சுற்றுவாங்க. நல்ல விஷயங்கள் சொன்னாலும் வீட்டில் பெரிய ஒரு ட்ரபுளாக இருக்கும். நம்ம நல்ல விஷயத்துக்காக ஏதாவது சொல்லுவோம், ஒரு அட்வைஸ் கொடுப்போம், அந்த அட்வைஸே நமக்கு ஆப்போசிட்டாக மாறும். வேலையின் பழுது அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். ரொம்ப நேரம் நைட் கண் முழிச்சு வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும்னு சொல்லலாம். எப்பெல்லாம் இந்த சந்திரன் கேத்துவோடைய சஞ்சாரம் ஏற்படுதோ அப்போல்லாம் யூரினரி இன்ஃபெக்ஷன் நடக்கும். சிறுநீரக கல் அப்படின்னு சொல்லுவோம், அது நடக்கும். நிறைய பேருக்கு சிறுநீரக அறுவை சிகிச்சை பண்ணி டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவளுக்கெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்லலாம். மெயினாக மறைவான பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகமாக வரும். மற்றபடி கனமான தன பிராப்தம் ஏற்படும், குழந்தைகளால் நல்ல விஷயங்கள் ஏற்படும், நோய் எதிர்ப்பு சக்தி நன்னா செட் ஆகும், ஆடம்பரமான ஒரு வஸ்து வாங்கக்கூடிய ஒரு யோகம், பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு சொல்லுவோம், இஎம்ஐயில் வாங்குறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. வண்டி வாங்கலாம், மொபைல் வாங்கலாம், எது வேணால் வாங்கலாம், ஆனால் ஒன்று கண்டிப்பாக வாங்குவீங்க. ஒரு டிராவல் இருக்கும், மனசு நிறைஞ்சிருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மாணவ மாணவிகளுக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டோன்னா அதில் பேசிக்காக இந்த ஃபிக்ஸ்டு க்வெஸ்சன்ஸ் இருக்கும், அதாவது செலக்டிவ் க்வெஸ்சன்ஸ், ஓ இது வரும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, அதை படிச்சுட்டு போனாலே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். போட்டி தேர்வுகளுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம், ரொம்ப நைட் நேரம் வேலை செய்யணும்னு சொல்லலாம், படிக்கணும்னு சொல்லலாம். குரூப் ஸ்டடீஸ் பண்ணுறது இந்த வாரம் அந்தளவுக்கு நன்மையை கொடுக்கும். எல்லாத்துலேயுமே நன்மைகள் கொடுக்கக்கூடிய வாரமாக இருந்தாலும் வியாபாரஸ்தர்களுக்கு கடன் கொடுக்காமல் இருந்தாவே பிரச்சனை சால்வ்னு சொல்லலாம். அதே மாதிரி விநியோகஸ்தர்களுக்கு கரெக்டான ஆளை பார்த்து செலக்ட் பண்ணி விநியோகம் பண்ணுங்கள், உங்களுடைய பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. வேலையை செல்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்குது. உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக பார்த்துக்கணும். வேலை முக்கியம், பணம் முக்கியம், அட் தி சேம் டைம் ஹெல்த் இஸ் வெல்த், அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஸோ கும்பராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் 100%க்கு 55% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 65% இருக்கக்கூடிய ஒரு திருப்திகரமான ஒரு வாரமாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கண்டிப்பாக. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கும், ஆனாலும் வெற்றி உண்டு. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு தடைகள் அதிகமாக இருக்குது, ஆனாலும் அதை தாண்டி வெற்றி பெறுவீர்கள், அதுதான் உண்மை. ஸோ கும்பராசி நண்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக நரசிம்மர் வழிபாடு, சிங்கப்பெருமாள் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மீன ராசி நண்பர்களுக்கு ருணம் ரோகம் சத்ருன்னு சொல்லுவோம். சத்ரு சம்ஹார ஹோமம் பண்ணுறது, பிரத்யங்கரா தேவி வழிபாடு பண்ணுறது,
துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுறது, மகிஷாசுர மர்த்தினியின் வழிபாடு பண்ணுறது சத்துவ ஜெயம் பண்ணக்கூடிய அம்சங்கள் பிறக்கும். மிதுனராசினர்கள் பொதுவாகவே வந்து ஒன்று நீங்கள் எதிரியாக மாறுவீங்க, இல்லைன்னா எதிரிகளை உருவாக்குவீங்க. ரெண்டு சொன்னது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் பயங்கரமான அர்த்தங்கள் இருக்கு உள்ள. நம்ம நல்லதான் பண்ணுவோம், நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்போம், ஆனால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் பிடிக்காது பல பேருக்கு. அதனாலே வந்து கொஞ்சம் எதிரிகளை உருவாகக்கூடிய வாய்ப்புகள். பல பேருக்கு முக்கியமான ஆவணங்கள் வரும், வேலையில் ஒரு அப்ளிகேஷன் வரும், வேலையில் ஒரு டாக்குமெண்டேஷன் நடக்கும். அப்பாவுடைய தொழில் எடுத்து நீங்கள் பண்ணலான்னு விரும்புவீங்க, முன்னோருடைய தொழில் எடுத்து பண்ணலான்னு விரும்புவீங்க, கண்டிப்பாக நடக்கும். நிறையா பேருக்கு டாக்டர்ஸ் நரம்பியல் நிபுணர்களாக அப்பாயிண்ட் ஆவீங்க, கவர்மெண்ட் டாக்டர் அப்பாயிண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள். நல்ல ஒரு முக்கியமான இடத்துல ஒரு அருமையான ஹோட்டல், நிறைய லைட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி ஜம்முன்னு ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள். அந்த ஹோட்டல் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ஒரு ப்ராடக்டை பண்ணி விற்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் பெரிய அளவுக்கு ஸ்லாகியத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். நிறைய கௌரவம் கிடைக்கும் அரசியல் சார்ந்த துறைகளில், கவர்மெண்ட் சார்ந்த துறைகளில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சொல்லலாம். ஏராளமான வெற்றி வாய்ப்புகள், குவியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். நல்ல விஷயங்களுக்காக போராடுவீங்க, நல்ல விஷயங்களே நடக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் நல்லா இருக்கும், குழந்தைகளுக்கு உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் சொல்லலாம். இந்த வாரத்தோட இறுதியில் இந்த சந்திராஷ்டமத்தோடைய வழியில் மனசு கன்ஃபியூஷன் ஆகும், அதனால் வந்து இங்கே வீடு வேண்டாம், வேறு வீட்டுக்கு போயிடலாமோ, இல்லை நான் பண்ணுறது தப்போ, எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுவீங்க, அந்த ஒரு நாள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும், அதனே அதுலேயே நீ வந்து நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்கன்னு சொல்லலாம். என்னாலும் திருநாள், எல்லா நாளுமே நல்ல நாள் தான், ஆனால் சில நாட்கள் நமக்கு அப்படி லைட்டாக டச் பண்ணிட்டு போவோம்ல, எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் ஒரு கை பார்க்காதா, நவகிரகங்களுடைய ஜாலமே அதுதான். ஸோ மெயினாக வந்து மகிஷாசுர அம்மன் மர்த்தினி அம்மனுடைய வழிபாடு பண்ணுறதும், பிரத்யங்கரா தேவியுடைய வழிபாடு பண்ணுறதும், அம்மன் வழிபாடு பண்ணுறதும் மீனராசி நண்பர்களுக்கு நன்மைகள் நடக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கௌரவம் தேடி வரும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான ஆவணம் ஒன்று கைக்கு வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பணத்தேவைகள் பூர்த்தியாகும், குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ மீனராசி நண்பர்களுக்கு வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100%-65% இருக்கிறது, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-70% இருக்கக்கூடிய அபாரமான ஒரு வாரமாக இந்த வாரம் மாறும்னு சொல்லலாம். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே பிரம்மாண்டமாக நடக்க எல்லாம் உள்ள ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோடு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். காலிக்கு வெளியிட்டார் மேலே ஓடும்.